ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இன்றைக்கி மேட்ச் இருக்குல்ல, இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏஎஸ். அதை பற்றின ப்ரிவியூ முன்னோட்டம். அதே டேஞ்சரஸ் கிரவுண்டு தான், நசாவோ கிரவுண்டு, அங்கே தான் விளாட போகிறாங்க. யூஎஸ்ஏக்கு ஜாலி தான், ரெண்டு வின்னு ஃப்ரம் ரெண்டு கேமு. ஸ்பெஷலி பாகிஸ்தான் நடித்தது அவங்களுக்கு ஸ்வீட் விக்ட்ரி, ஞாபகத்திலே இருக்கும். அண்ட் இந்தியா வில் ஹோப் டு எண்ட் நியூயார்க்கில் வந்து ஒரு வின்னு க்ளீன் ஸ்லேட்டோட ஜெயிக்க பார்ப்பாங்க. அண்ட் யூஎஸ்ஏ இது வரைக்கும் இந்தியா கிட்ட விளாண்டதே கிடையாது எந்த ஃபார்மேட்லேயும், அது ஒரு ஓரமாக வச்சுருவோம். ரைட். அண்ட் ரோஹித் சர்மா, டிராவிட் கொஞ்சம் சில ப்ராப்ளங்கள் இருக்குது, அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும் பிஃபோர் சூப்பர் எயிட். ஏன்னா போயிட்டோம் சூப்பர் எயிட்டுக்கு, அடுத்தது சூப்பர் எயிட்டில் தான் உங்களுக்கு ஆஸ்திரேலியா, பெரிய பெரிய பங்களாதேஷ்லாம் வர வந்துடும் பிறகு. நமக்கு எப்போதுமே தலைவலி கொடுக்குற டீம் அது. ஸோ அங்கே டஃப்பாக இருக்க போகுது அடுத்த வாரத்தில் வந்து மேட்சஸ்லாம். ஸோ இப்போயே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். என்னென்ன ப்ராப்ளம் சொல்லு அப்படிங்க, ஜடேஜாவோட ஃபினிஷிங் எபிலிட்டி கொஞ்சம் மிஸ்ஸிங்கு. அண்ட் அவரோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்பெஷலி பிக் மேட்சஸ் ஸ்கோர்லாம் சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆன்டிகா, பார்படோஸ், போர்ட் ஆஃப் ஸ்பெயின்லலாம் அந்த இடத்துல அவருக்கு தேவைப்படும். ஹார்திக்கு கன்சிஸ்டன்ட்லி போலிங் ரொம்ப நல்லா போடுறாரு, வெரி குட், குட் சைன். பட் அவரோட பேட்டிங் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் வாஸ் அ வரி. ஏன்னா 12 பாலில் 7 ரன் தான் எடுத்தார், 58 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஏன் அது ஒரின்னு கேட்குறீங்க, எல்லோரும் தானே ஃபெயில் ஆனாங்கம்பிங்க, இல்லை நோயிங் இஸ் ரெப்புடேஷன், ஸ்பெஷலி பிக் ஹிட்டர் இஸ் வெரி குட் பிளேயிங் அண்டர் ப்ரெஷர் பேட்டிங்கில் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் ஹை, எதிர்பார்ப்பு இருந்தால் தானே ஏமாற்றுறோம், எதிர்பார்க்கக்கூடாது பிறகு. ஒன்று நீங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, நிறைய பேர் யா வந்துட்டாரியா சிஎஸ்கே சொம்புன்னு, எது எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நீ சிஎஸ்கே சொம்பு, என் பேர் சிம்பு, என்கிட்ட வச்சுக்கிறத வம்பு அப்படிலாம் வர வேண்டாம். நிறைய பேர் வருவீங்க, அதெல்லாம் பியாண்ட் தட், அது ஓரமாக இருக்கட்டும். ஹார்திக் பாண்டியோட பேட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சூப்பர் எயிட்டுக்காக இது முடிச்சு விடுங்க, அந்த இடத்துல யூ வில் பி ரிக்வயர்டு. ஜஸ்ட் இமேஜின், ஹார்திக் பாண்டியா, டூபே, ஜடேஜா, அந்த மூணு ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர், 3 ஓவரில் 50 அடிக்கக்கூடியவங்க, பார்க்கலாம். அதில் போக போக அந்த இன்டென்ஸ் ப்ரெஷர் கேமில் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார் எப்போதுமே. ஒரு வாட்டி 90 ரன்ஸ் கூட அடித்தார் ஹார்திக் சாம்பியன்ஸ் லீக், அதனால சொன்னேன். சிவன் டூபே ஃபேஸ்டு ப்ரெஷர் ஃபஸ்ட் டைம், ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக போகும்போது அவ்வளோ திணறினார், அன்ஃபெமிலியர் ஃபார் ஹிம். சிஎஸ்கே விளையாடும்போது டமால் டிமில் பேட்டிங் பிச்சு 10 மீட்டர் கம்மியாக இருக்கும், ஃபுல் டாஸு இம்பேக்ட் அது இதுன்னு அடிச்சுட்டு இருந்தார். பட் ரியாலிட்டி செக் தான் இருக்குது, க்ரூஷியல் ஃபார் ஹிம் டு கெட் ரன்ஸ் பிஃபோர் சூப்பர் எயிட். சூப்பர் எயிட்டுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா கண்டிப்பாக அவர் எதிர்பார்ப்பார், ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா மிடில் அந்த லெஃப்ட் ஹேண்டர் சொன்னால் இல்லையா, இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா ரிஷப் பந்த் 3rd நம்பருக்கு போயிட்டார், ஜடேஜா அவுட் ஆஃப் ஃபார்ம், சிவம் டூபே ஃபார்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், யூ நீட் சம் ரன்ஸ். அண்ட் சிவம் டூபே லேர்ன் குயிக்லி, அடாப்ட் டு த சுச்சுவேஷன், யூ ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சின்ஸ் ரோஹித் நீட்ஸ் அ லெஃப்டி, பிக் ஹிட்டிங் 6 எபிலிட்டி உள்ளவர் அட் அந்த நம்பரில் ரொம்ப ரொம்ப தேவை சூப்பர் எயிட்டுக்கு, டு கவுண்டர் ஜாம்பா ஸ்பெஷலி. ஆமாம், இப்போ தான் ஜாம்பா 4 விக்கெட் எடுத்துட்டு நிற்கிறார் லெக் ஸ்பின்னர். நான் சொல்லுவேன் லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ், பட் தேர் விக்கெட் டேக்கர். இன்றைக்கி எக்ஸ்பென்சிவ் இல்லை, 4 ஓவர் 12 ரன் 4 பேர். நமீபியா கேதுறேன், நான் நமீபியா தானே, ஆனால் யூஎஸ்ஏ தானே, பாகிஸ்தான் அடிக்கலை, நீ ஆப்கானிஸ்தானே, நியூசிலாண்டு அடிக்கலை, எனிதிங் கேன் ஹேப்பன். அவங்ககிட்ட கோரி அண்டர்சன் இருக்கார், இஸ் அ வெரி குட் பேர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நியூசிலாண்டிலேருந்து அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு, இந்த டோர்னமெண்ட்டில் அவ்வளோ பேட்டிங் போலிங் இல்லைங்களா வரல, ஆனால் இது வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனா, லெஃப்ட் ஹேண்டர் வேறு. அவர் அக்ஷர் பட்டேல், ஜடேஜா போடும்போது அமுச்சு விட்ருவாங்க அவங்க மேலே, போ காட்டுக்கு கனெக்ட் பண்ணுறாரு இல்லையா அது வேறு விஷயம். ஐம் டெல்லிங், தே ஹேவ் சாலிட் வெப்பன் தேர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஒரிக்கு திரும்பி வருவோம், கோலியோட கண்டினியூஸ் ஃபெயிலியர் அவரார் என்ன நிறைய பேர் கேட்டீங்க, அது ஒன்றும் கவலையே கிடையாது, அவரெலாம் பிக் மேட்ச் பிளேயர், சூப்பர் எயிட்டில் பாருங்கள் கலகுவார். த குவாலிட்டி ஹி பிரிங்ஸ் டு த பேட்டிங் ஏன்னா இம்மென்ஸ், வேறு யாராலையுமே பண்ண முடியாது. பிக் இன்னிங்ஸ் அரவுண்ட் த கார்னர், எனி மொமெண்ட் ஒரு பிக் இன்னிங்ஸ் வரும், அது சூப்பர் எயிட்டில் வரும் கண்டிப்பாக, வந்தால் நல்லது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி வைட்டல் இன் சூப்பர் எயிட்டில், யூ வில் சி அ டிஃப்ரெண்ட் விராட் கோலி தர். ஜஸ்வால் மாதிரி டேலண்ட்டுக்கு பிளேயிங் லெவலில் இடம் இல்லைன்னா பாருங்கள், நம்மளோட டெப்த்து டேலண்ட்டு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம், இட்ஸ் அ குட் நியூஸ், ஜஸ்வால் கிடைக்கல. இன்றைக்கி டீம் சேஞ்ச் இருக்குமா, ஐ டோன்ட் திங்க் எனி டீம் சேஞ்ச் இருக்கிறது வாய்ப்பே இல்லை, ஏன்னா கன்சிஸ்டண்டாக தே வாண்ட் டு கோ வித் திஸ் ஃபார் சூப்பர் எயிட். ஃபட்டால் தேவைப்பட்டால் மேபி குல்தீப் யாதவை விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆர் மேபி தே மே கிவ் ரெஸ்ட் டு பும்ரா, ஐ எம் நாட் ஷுர். எதுக்கு அந்த ரெஸ்ட் டு பும்ரானா, இது வரைக்கும் இந்தியா 150 ரன்னு கீழே டிஃபெண்ட் பண்ணியிருக்கு 4 வாட்டி T20 ஓவராலாக சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல், அந்த 4 வாட்டி பும்ரா விளையாண்டார், அந்த 4-2 வாட்டி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச். ஆமாம், அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு சூப்பர் எயிட்டில் ஒரு தேவைப்படும். டீம் அதான் சொன்ன மாதிரி குல்தீப் மைட் காம், 4 பேசர் தான் போவாங்க கிவன் த நேச்சர் ஆஃப் த பிச், பிச் எப்படி பே பண்ணது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு பேட் பண்ண 160 போ ரன் அடிக்க முடியும், அடிங்க 160 அடிச்சிங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் ரிதத்தில் வருவீங்க. நெக்ஸ்ட்டுக்கு இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அவுட் ஆஃப் த விண்டோ, போன மேட்ச்சில் தூக்கி போட்டாங்க பாகிஸ்தான் எதிராக, உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரிஷப் பந்த் அண்ட் அக்ஷர் பட்டேல் பிளே டுகெதர் லெஃப்டி, சூரியகுமாரே நம்பர் 5ல கொண்டு தான். நான் எப்போ சொல்கிறது ஆர்சஸ் ஃபார் கோர்ஸஸ், சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இன்ஸ்டிங் டெசிஷன் எடுக்குங்க, பிரிண்ட்டில் பண்ணிட்டு ஸ்கோர் புக்கில் இப்படி தான் போடணும்லாம் வேண்டான்னு. ரோஹித் இஸ் அ ஷ்ரூட் கேப்டன், அவர் கண்டிப்பாக பேட்டிங் ஆர்டர் எப்படி பண்ணணும். ஆனால் இன்றைக்கி எந்த சேஞ்சஸ் இருக்காது பேட்டிங்கான, சூரியகுமார் அதே 4ல தான் வருவார். கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ் 4, டூபே 5, ஹார்திக் 6, ஜடேஜா 7, அக்ஷர் 8, இப்படி தான் போவோம். அண்ட் நோ மோர் ஒரி அபவுட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் என்றால்.
யூஎஸ்ஏ வந்து சர்ப்ரைஸ் விக்டரி பாகிஸ்தானுக்கு எதிராக கொடுத்தாங்களா, அதே மாதிரி இந்தியா கொடுப்பாங்களா? நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. தே கேன் பீட் தட். இந்தியா இஸ் அ ஃபார்மடபிள் சைட், ஸ்ட்ராங் சைட், நோ காம்ப்ளிசன்சி. பாகிஸ்தான் தோத்தெல்லாம் வேறு பார்த்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு லெப்டாம் ஸ்பின்னர் இருக்கார், நஷுதூஸ் கஞ்சிகே அவர் பேர், அதான் நினைக்கிறேன். லெப்டாம் ஸ்பின்னர் பாகிஸ்தான் எதிராக 3 for 30 எடுத்தார். அனைமே அவர் உகார வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட ரிஷப் பண், டூபே, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் 4 left-hander இருக்காங்க. ஸோ அந்த லெப்டாம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் தே மே சிட் அவுட் ஆர் மேபி தே வில் கேம்பிள். இஸ் அ குட் போலர். பாகிஸ்தானுக்கு எதிராக 3 wicket எடுத்தாருன்னு பாருங்கள். ரைட், இந்த யூஎஸ்ஏ டீம் வந்து நீங்கள் சம்டைம் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவுட் சைட் சான்ஸ் ஓரமாக எதாவது பண்ணாலும் பண்ணிடலாம் அவங்க சர்ப்ரைஸு. ஏன்னா அந்த டீமில் 5 பேர் இந்தியன் பார்ன் பிளேயர் இருக்காங்க. ஆமாம், ஸோ பை நேச்சர்லி அது பிளே வெரி வெல், யூ நோ தட். அதுவும் இல்லாமல் யூஎஸ்ஏ நோஸ் த பிச் வெரி வெல். அவுட் சைட் சான்ஸ் தான் கொடுப்பேன், ஸ்லைட்டு மேபி 1%. அண்ட் பாகிஸ்தான் ஜெயிச்சது ஒரு அட்வான்டேஜ், அந்த பிச்சு பிஹேவியர், டெம்பரேச்சர், கிளைமேட் எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி. ஸோ அதனால் தி வில் கிவ் அ ஃபைட். கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்க போகுது. இப்போதைக்கு இதுதான் அவங்களுக்கு முன்னோட்டம் ப்ரிவியூ. நீங்கள் நினைக்கிறத பற்றி எத்தனை மார்ஜினில் எவ்வளோ அடிப்பாங்கன்னு சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறாங்க, அடுத்த வீடியோவில் பேர சொல்கிறோம். ரைட், பொறுமை பார்த்து திருப்பி நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.